கோல்ட் வினர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம். வணக்கம் நேர்களே, கோல்ட் வினர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம்ல உங்களெல்லாம் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஹாய் சித்ரா. ஹாய் கிருத்திகா. ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பைசி பேபி பொட்டேட்டோஸ் பண்ணுறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கலாம்? பேபி பொட்டேட்டோஸ், சிவப்பு மிளகா தூள், சிவப்பு மிளகா ஃப்ளேக்ஸ், சிவப்பு மிளகா சாஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், கருகப்பில்லை, மல்லித்தூள், கடுகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, வெங்காய விழுது, அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் பெப்பர் ஆல்சோ. ஸோ அதனால் வந்து ரியலி ஃபயரி ஹாட்டாக அது இருக்க போது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கன்காக்ஷன் ஆஃப் சில்லி மிக்சஸ் இருக்குதுக்கு. இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க, இந்த மாதிரி இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ஃப்ளேக்ஸ் நம்ம வீட்லேயே கூட பண்ணலாம் வறுத்துட்டு. ஆமாம் 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 ஆமாம். இது வந்து கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி இருந்தாலும் காஷ்மீரி இல்லை ரெகுலர் இது இருந்தாலும் போட்டுக்கலாம். இது வந்து ரெட் சில்லி பேஸ்ட், இது சாஸ். இதை வந்து கலந்து வச்சுக்கலாம் நம்ம. ஓகேயா, இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க வந்து கோல்வினர் ஆயில்ல இதை வந்து நல்லா தாளிச்சுக்க போறோம். அதை வைட்டமின் D3 என்ரிச்ட் ஆயில். சோ இந்த வெங்காய விழுது சும்மா மிக்ஸில அப்படியே போட்டு, மிக்ஸில தான் போட்டு பண்ணிருக்கோம். ஓகே, சோ இதுல வந்து கொஞ்சோண்டு கடுகு. இப்போ நடுவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து இந்த இதை வந்து கொஞ்சோண்டு கோல்வினர் ஆயில் போட்டு மைக்ரோவேவ் பண்ணிடலாம். ஸோ தட் இது கொஞ்சம் நல்லா இதுவாகிக்கும். அதாவது இது வெறும் பாயில்டு பொட்டேட்டோஸ் தான், பட் ஒரு கொஞ்சம் ஒரு பேக்டு ஃபீல் வர்றதுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு முதல்ல இதுக்கு ஆட் பண்ணிடலாம். சித்ரா, ஓகேயா, உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கோல்வினர் ஆயில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சோ ஆலிவ் ஆயில் அண்ட் உப்பு போட்டு நம்ம ஆலிவ் ஆயில்ல சாரி கோல்வினர் ஆயில்ல வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 2.28 மினிட்ஸ்க்கு அது அப்படியே நல்லா ஷ்ரிங்க் ஆயிரும் அது நல்லா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மிக்சர் வந்து இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இதில் நல்லா வதக்கி எடுத்துடணும். ப்ளஸ் அந்த ரிமைனிங் இன்க்ரீடியன்ஸ் ஆல்சோ விப் டு ஆட். முதல்ல நம்ம பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இதில் வந்து கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. ஓகே, ஜீரகம், ஜீரகம், பூண்டு பல்கள், பூண்டு. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஸ்பைசி பயங்கரமான, ஆமாம், ஒரு ஆந்திராயிஷ் மாதிரி இருக்கும் அது. ஓகே, இப்போ வந்து சித்ரா இந்த மசாலா இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, சில்லி பவுடர், தூள் அண்ட் சில்லி பேஸ்ட். இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஆல்சோ வாட் யூ கேன் டூ இஸ் நல்லா சிவப்பு மிளகாவை நல்லா வெந்நீரில் ஊற வச்சுட்டு கொத கொதன்னு அரைச்சி அரைச்சாலும் அது அது கூட ஃபைன் தான். அது சி ஹவ் இட் இஸ். இதோட அந்த இது கொடுத்துருங்க, வெங்காயம், வெங்காயம் விழுது. ஸோ இது வந்து ஸோ இது வந்து ஒரு இது இது அப்படியே சுருளில் வதக்குற மசாலாவாக இருக்கணும். இந்த மசாலாவில் நம்ம வந்து ரிமைனிங் ஆட் பண்ணிடணும். நல்ல வாசனை. ஆமாம், இதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இது வந்து அப்படியே அதில் ஒட்டணும். ஓகே, இந்த பொட்டேட்டோவில் அதுக்கு நம்ம உப்பு போட்டோம், இதுக்கு இல்லையா, பொறுப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருகப்பில்லை. ஸோ இதனால தான் நான் அதை ஃபியூஷன்னு சொல்கிறேன், கொஞ்சோண்டு கருகப்பிலையும் இருக்குது, கடுகும் இருக்குது, அண்ட் இதில் வந்து கொஞ்சோண்டு கார்னிஷ் வச்சுட்டு மற்றதான் போட்டோம். ஆமாம், ஸ்ப்ரிங் ஆனியன்,
ஸ்ப்ரிங் ஆனியன், ஓகே இதுவும் முடிஞ்சிருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நல்லா ஹாட்டாகவும் ஆயிருத்துது. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். இது இல்லையா இது, பட் இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். அது இதுவே ஒரு சூப்பர் சப்ஜி மாதிரி இருக்கு. இல்லை நீங்கள் இது ஆக்சுவலாக புலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் அந்த பிளாண்ட் ரைஸ் என்னென்னலாம் பண்ணுறோம். ரெண்டாவது ஈவன் புலாவு ரைஸ் இருக்கு இல்லையா, நம்ம நெய் ரைஸ் ஜீரா ரைஸ் இதில் போட்டு இன்னும் இவ்வளோ நிறைய ரைஸ் மூணு மடங்கு ரைஸில் அதை மிக்ஸ் பண்ணால் அமேசிங்காக இருக்கும் இல்லையா. இந்த ஃப்ளேக்ஸ் நீங்கள் போட்டது வந்து ரொம்ப அழகாக அதில் பண்ணாலும் தெரியும். இப்போ என்ன பண்ணலாம்னா சித்ரா, இதை வந்து ஒரு ரவுண்ட் மைக்ரோவேவில் வச்சிடலாம். அப்படியே இந்த பொட்டேட்டோஸ் வந்து இது அப்படியே ஷ்ரிங்க் ஆயிரும். அது அந்த மசாலா எல்லாமும் அதில் இறங்கி மசாலா அப்படியே அதில் இறங்கிரும். இதுவும் ஒரு 1.3 வச்சிருக்கேன் நான். அண்ட் அடிஷனல் டொமேட்டோ டேங்கி டேஸ்ட் வேணும்னா இந்த டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். அண்ட் இன்னும் ஸ்பைசியா வேணும், அதாவது ஒவ்வொரு இஞ்சிக்கு ஒரு காரம் இருக்கு, மிளகுக்கு ஒரு காரம் இருக்கு, கிராம்புக்கு ஒரு காரம் இருக்குங்கிற மாதிரி இப்ப நம்மளுக்கு மிளகோட காரமும் வேணும்னா அதையும் கொஞ்சம் லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். ஸோ இது டோட்டலி ஃப்ரீக்கிங் அவுட் ஆன் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காரம் அப்படிங்கிற மாதிரி. என்னென்ன காரம் இருக்கோ எல்லாம் இருக்கு அதுல. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த கொத்தமல்லியும் இருக்குது, அதுவும் என் கண்ணில் பட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால் அதையும் போட்டுக்கலாம். அதான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆமாம் என்ன இருக்கோ உங்களுக்கு லைக் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஈவன் சி சம் பீப்புளுக்கு தயிர் சாதத்தோட கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபியூஷன் ரெசிபி. ஆமாம், ஃபியூஷன் ஆஃப் எல்லாம் சில்லிஸ் பெப்பர்ஸ் ஃபியூஷன் இந்த மாதிரி இல்லையா. இல்லை கார்னிஷிங் ஸ்ப்ரிங் ஆனியனும் யூஸ் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு யூஸ் கொரியாண்டர் ஆல்சோ. ஸோ இந்த ரெசிபியில் வந்து நம்ம நல்ல வைட்டமின் D3 என்ரிச் கோல்வினர் ஆயில் போட்டு மேக்கிங் இந்தியா டி பாசிட்டிவ்ங்கிற மாதிரி நல்லா ஆக்கியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இது வந்து ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில்ங்கிறனால இதில் எல்லாமே வந்து ஃபார்ட்டிஃபிகேஷன் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். அண்ட் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா இது வந்து வெஜிடேரியன் சோர்ஸ்லேருந்து எடுத்தது. அது ஸோ அது வந்து ரொம்ப குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயம். அது இதுவரைக்கும் சித்ரா மார்க்கெட்டில் D2 ஆயில் தான் கிடச்சிட்டு இருந்தது. பட் ஆனால் நம்மளுக்கு வைட்டமின் டி காமனாக எல்லாருக்கும் தெரியும், D3 வைட்டமின் வந்து நம்ம உடம்புல தானாக சுரக்காது, அதை நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து தான் நம்ம சாப்பிடணும். அதனால இந்த ஆயில் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்க சி ஹவு பியூட்டிஃபுல், எனக்கு அதனால தான் இந்த மைக்ரோவேவ் ரொம்ப பிடிக்கும். இதாவது அவ்வளோ அழகாக குக் பண்ணி கொடுக்கும். சி இவ்வளோ அருமையான ஒரு வாசனையாக இருக்குது இல்லையா. அது பொட்டேட்டோ மசாலா மாதிரி இல்லை, இது வெறும் நீங்கள் சொல்கிற மாதிரி கர்ட் ரைஸ்க்கே ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாக்குல பாக்கும்போதே தண்ணி டெஃபினட்டா இட்ஸ் சோ மவுத் வாட்டரிங். நாங்கள் இதுதான் சோ வி கேன் கார்னிஷ் அஸ் யூ செட் கார்னிஷ் ஆண்டத போட்டு வி கேன் ஜஸ்ட் கார்னிஷ் ஆல்சோ வித் சம் கொத்தமல்லி ஆல்சோ. ஒரு மைக்ரோவேவ் பவுலில் வேக வைத்த உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து ஆயிலும் சேர்த்து மைக்ரோவேவ் செய்யவும். ஒரு பவுலில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், சிவப்பு மிளகாத்தூள், ரெட் சில்லி பேஸ்ட் அனைத்தையும் மிக்ஸ் செய்யவும். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து கடுகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி கொள்ளவும். இத்துடன் சிவப்பு மிளகாய் கலவையை ஆட் செய்யவும். வெங்காய விழுது ஆட் செஞ்சு நன்கு சுருண்டு வரும் பதம் வரைக்கும் ஆட் செய்யவும். மைக்ரோவேவ் செய்த ரோஸ்டட் பொட்டேட்டோஸை இந்த கலவையுடன் ஆட் செய்து சிறிது நேரம் வதக்கவும். மீண்டும் என்டையர் லாட்டை மைக்ரோவேவ் செய்து எடுக்கவும். ஸ்பைசி பொட்டேட்டோ சாட் தயார். ஸோ நேர்களே, ஐம் ஷூர் யூ ஹவ் ரியலி என்ஜாய்ட் திஸ் எபிசோட். இன்னைக்கு வந்து நம்ம பண்ணது வந்து இந்த மாதிரி ஸ்பைசி பேபி பொட்டேட்டோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது நிச்சயம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆசையாக நீங்கள் சாப்பிடுவீங்க. அண்ட் ஆல்சோ இதை வந்து ஈவன் நீங்கள் பேக் கூட பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு வேரியேஷனும் இருக்குதுக்கு. ஸோ நேர்களே கட்டாயம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.